ஹாய் ஐஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதான் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாருங்கள், அங்கே நல்லா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடி ஃபிஷ்லாம் டிசீஸில் இறந்து போச்சுன்னு சொன்னேன், பட் இப்போ வந்து எல்லாமே ஹெல்தியாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதே மாதிரி அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதை கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. பட் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. பட் ஓகே, அதை பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். இந்த தெர்மாகோல், இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த மெட்டல் ரிமூவ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் லூஸ் லூஸாக வருது பாருங்கள், தெரியுதா? அங்கங்கே நல்லா உடச்சி எடுத்துட்டாரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். தண்ணி ஊற்றினா இது எப்படியும் ஃபிக்ஸாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் இதுக்கும் நான் கொஞ்சம் ஒட்டிக்கலான் இருக்கேன். இந்தாருங்க, ஃபுல்லாக ஓப்பனாக வருது இந்த பிளாஸ்டிக் பார்ட் மட்டும். ஸோ இதை ஒட்டலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்க, நல்லா பெரிய சைஸு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னே தெரியல. இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கீழே ஒரு ஹோல்ஸ் வர, இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக அப்படியே தண்ணி இறங்கி அப்படியே கீழே வரும், தெரியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. சரி ஓகே, இதை நம்ம மூலம் ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. நான் இதுக்கு வந்து ஃபெவிக்விக் ஊற்றினா எனக்கு தெரிஞ்சு தெர்மாகோல்லாம் உருகிரும்னு நினைக்கிறேன். ஒரு 6 கலரில் வாங்கிட்டேன், ஊற்றி பார்ப்போம். ஒட்டிச்சுன்னா ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபெவிக்விக் வச்சு ஊற்றி பார்க்குறேன், உருகிச்சுன்னா அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம் ஃபெவிக்விக் பிளான. உருகல கைஸ், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். எம்சியில் வச்சு இதோ இந்த ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸு, அப்புறமா இது, இதை என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது. நான் அப்படியே தான் விட போகிறேன். தண்ணி ஊற்றி பார்ப்பேன், ஒழுகிச்சுன்னா மாற்றிக்கலாம். இதையும் அப்படியே ஓப்பனில் தான் விட போகிறேன், இதையும் ஓப்பனில் தான் இருக்க போகுது. ஸோ இது இதை கட் பண்ணிவிட்டு இங்கே இங்கே எல்லாத்தையும் எம்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் அவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. இதை மட்டும் பண்ணிட்டேன்னா ஓகே, பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே கேப் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குது கைஸ், அதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கேப்பும் ஃபில் பண்ணி ஊட்டியாச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி தண்ணி போகும் தெரில, தண்ணி ஊற்றி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு வாழ்க்கா இருக்குது உள்ள, பட் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணலாம், க்ளீன் பண்ண வரதை கைஸ். மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து அது ட்ரை ஆகிட்டு இருக்கு, ட்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியே 10 நாள் கிட்ட ஆகுது. ஸோ பண்ணிடலாம் ஓகே. தண்ணி பார்த்தீங்களா, லைட்டாக க்ரீன் கலரில் ஆகிடுச்சு. க்ரீன் இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. பீட்டா ஃபிஷ் டேங்க்கு நல்லா இருக்குது. பீட்டா ஃபிஷ் எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. ஓகே, க்ளீன் பண்ணிடலாம் சரியா. லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் பாருங்க. சரி ஓகே, க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம அசாசின் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதுவும் இது உள்ளே தான் கைஸ் இருக்குது. ஸோ பண்ணலாம் வாங்க. அது வேறு எங்கன்னே தெரில, மண்ணுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த கிராவல்ஸ்குள்ளே போயிட்டு ஹைட் ஆகிக்குது. பார்ப்போம் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னே தெரில. இல்லை சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஸ்னெயில் மட்டும் தலையில் மிதந்துட்டு இருந்தது பாருங்களேன். அது ஆக்சுவலாக பப்புளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தலையில் அந்த சர்ஃபேஸ்லே கொஞ்ச நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி கீழே போய் விழுந்துச்சு. இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே. இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சைஃபோனை வச்சுட்டு கீழே எல்லாத்தையும் அடியில் வரைக்கும் கலக்கி விட்டுடுவேன். அந்த அழுக்கெலாம் மேலே வரும்ல, அப்போ எடுத்து ஃபில்டர் பண்ணி இதில் பிடிச்சிடுவேன் கைஸ். இவ்வளோ தான் பண்ணுவேன், பாருங்க நீங்க. பாருங்க கைஸ் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை எடுத்துகிட்டு போய் செடி ஊற்றிடுவேன். நீ உள்ள அழுக்கிட்டேன் கைஸ், நிறைய அழுக்கு வந்தது.
இதுலேயே உள்ள அழுக்கு இருக்குது பாருங்கள், எடுக்கணும். அசாசின் ஸ்னேல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மூணு அசாசின் ஸ்னேலை பார்த்தேன், நாலாவதாக எங்கே இருக்குன்னு தெரியல. பார்ப்போம், எல்லாம் நல்லா தான் சேஃபாக தான் இருக்குது. தண்ணி மாற்றிட்டேன், ஆனாலும் மங்களாக தான் இருக்குது. அசாசின் ஸ்னேல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம். இதில் அழுக்கு அவ்வளோ என்னால் எடுக்க முடியல, ஸோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு விட்டேன். ஸோ பீட்டா ஃபிஷ்லாம் நல்லா ஆக்டிவாக தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்தது, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிளியர் ஆகலை, ஸோ அப்படியே விட்டுட்டேன். மூணு நாளுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளியராக இருந்தது. பாருங்களேன் இவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஃபிஷ்லாம் வேறு லெவலில் ஆக்டிவாக இருந்ததுங்க. ஷார்க் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும், அப்புறமா நம்ம போலார் பேரட்டும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதில் ஸ்டோன்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க, கலர் ஸ்டோன் போட வேணாம்னு சொன்னீங்க, ஸோ சூன் மாற்றிடலாம் அதை. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷு, வாங்கும் போது அந்தளவுக்கு கலராக இல்லைங்க. இப்போ பாருங்களேன் பயங்கர கலர்ஃபுல்லாகிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்தோமோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்தளவுக்கு கலரே இல்லை, இப்போ செம்மையாக கலர் ஏறிடுச்சு. நல்லா காஞ்சிச்சு கைஸ் எல்லாமே பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றுனா தான். இப்போ நம்ம கழுவிடலாம் அதை. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஷாம்பு வச்சு கழுவிக்கலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு பக்கெட் தேவைப்படுது. நான் பக்கெட்டில் என்னென்னா ஆல்ரெடி இந்த ஸ்னெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த பிளான்ட்ல தண்ணியை எடுத்து போட்டேன். ஸ்னெயில்ஸ்லாம் முக்கால்வாசி இறந்து போயிடுச்சு, இப்போ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தண்ணியை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம அழுக்காக இருந்ததுங்க டப்பா, க்ளீன் பண்ண முடியல. எவ்வளோ நேரம் தேய்ச்சி அந்த ஸ்பாஞ்சே பிஞ்சு போயிடுச்சு, அந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இப்போ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ அடியில் மட்டும் தண்ணி இருக்குது, அதை ஊற்றிடலாம். பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிருக்கேன் கரெக்டாக, அந்த ஹோல்ஸ் மட்டும் ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். தண்ணி வெளியே போதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ அந்த பிளான்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஒரு 24 hours தெரிஞ்சிடும் தண்ணி ஒழுகுதா இல்லையான்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா நைட்டு வந்து பார்த்தேன் கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தண்ணி ஒழுகிட்டே இருந்தது. ஸோ அது எங்கே ஓட்ட இருக்குன்னே தெரியல. நான் அந்த ஒயர் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சீல் பண்ணாமல் இருந்தேன், இந்த ஸ்பாட் மட்டும். ஸோ இதில் மட்டும் வந்து இந்த டேப் மாதிரி வாங்கிட்டேன், இது ஏதோ ஃபாயில் டேப்புன்னு நினைக்கிறேன். இந்த 1 feet வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்தது. இதை கரெக்டாக அது ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே ஒரு கவர் இருந்து அதை பிரித்து போட்டு ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணியே வெளியே வரல காய்ஸ், இது வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அமேசான்லலாம் பார்த்தா இதை விட கம்மி ரேட்டுக்கே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நான் வந்து இங்கே லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். இது 150 சொல்லிட்டாங்க, அநியாயம் விலைங்க. பட் ஆனால் ஒட்டுறதுக்கு நல்லா இருந்தது, ஒட்டினோடனே கரெக்டாக நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பாட்னால தான் தண்ணி ஒழுகுதுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம், தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, தண்ணி ஒழுகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணியாச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்தது, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், திரும்பி தண்ணி ஊற்றி பார்த்துட்டேன், அதுலேருந்து தண்ணி ஒழுகிற மாதிரி தெரியல. ஸோ இது 24 hours ஆக்சுவலாக ஆகிடுச்சு. நான் தண்ணி ஊற்றிட்டு 24 hours கழித்து தான் வந்து இதை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வெளியே அந்த இடத்துலேருந்துலாம் தண்ணி லீக் ஆகலை, பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் மணி பிளான்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இது ஏன் ஆட் பண்ணுறேன்னா, சப்போஸ் ஃபிஷ்ஷு விட்டதுக்கப்புறம் அது போடுற வேஸ்ட்னால் அமோனியா ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் இது வந்து அந்த அமோனியா வச்சு நல்லா வளரும். பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அது அப்படி தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியாக வந்து க்ரீன் வாட்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாலி இருக்கும். ஏன்னா அதில் கொசு வரக்கூடாதுன்னு நான் போட்டு வச்சுருந்தேன், மாலிலாம் அந்த கொசுவை சாப்பிட்றோம் மோஸ்ட்டாக. ஸோ அதனால தான் அது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து பிடிச்சி போட்டு ஃபஸ்ட்டு இதை தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றும் போது வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி விடுங்க, ஏன்னா அப்போ தான் அது சாகாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக இறந்து போயிடும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால ஃபிஷ் நல்லா போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அதுவும் அந்த சின்னதாக ஒரு ஏரியா இருக்குல்ல, அது உள்ளே வந்து கீழே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் மறைஞ்சிக்கிச்சு. பார்த்தீங்களா கைஸ், நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதில் என்ன விடலான்னு எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்வார்டெயில் வாங்கி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் வந்து எனக்கு ஐடியா இல்லை, இல்லைனா ஏதாவது ஒரு ஜெயிண்ட் வெரைட்டி ஃபிஷ் ஏதாவது வாங்கி உள்ளே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வளர்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியெலாம் லீக் ஆகலை, ஸோ சேஃபாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, அதில் வந்து நம்ம ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து போய் மேலே விட்டுடலான்னு இருக்கேன். அது கொஞ்ச நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த சின்னதாக ஒரு ரெண்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அது. ஸோ அந்த ஒரு பாக்ஸை மட்டும் ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு விட்டுடலாம். அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வேறு ஏதாவது வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுமாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எடுத்துகிட்டு வந்து விடும் போது கலர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ கலர் பயங்கரமாக இருக்கு. ஸோ அஞ்சு மீன் இருக்கு. அந்த அஞ்சு மீனையும் நம்ம எடுத்து மேலே கொண்டு போய் விட்டுடலாம். பாருங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்தபோது அந்தளவுக்கு கலராக இல்லை, இப்போ கலரே வேறு மாதிரி இருக்கு. எல்லாம் நல்ல சூப்பரான கலர்ஸ். ஓகே, மேலே எடுத்து போய் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணோம். ஸோ அப்படியே வச்சிடலாம். ஒரு 15 minutes ஆனதுக்கப்புறம் வாட்டர் அக்குமுலேட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் இருக்க தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்னும் அந்த தண்ணி செட் ஆயிரும். ஸோ வந்து அது சீக்கிரமாக சாவறதை தவிர்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பீட்டா ஃபிஷ் வந்து கரெக்டாக டெம்பரேச்சர் மேட்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உள்ளே விட்டுடலாம். இதை உள்ளே விட்டோடனே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த இங்கேருந்து அந்த பாக்ஸுக்கு கேப் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீட்டா ஃபிஷ்ஷுக்கு இன்னும் நிறைய ஐடிங் ஸ்பேஸ் வேணும். அதனால் அது ஏன்னா மேலே தான் வந்து ப்ரீத் பண்ணோம், அப்பப்போ மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சேஃப்டிக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் போடுறேன், ஏன்னா வந்து ஸ்னெயில் எக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா சால்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ஃபிஷ் வாங்கி விடலாம்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்வாட்டேல் இல்லைன்னா கொய் வாங்கி விடலான்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?